வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க. இனியாவுக்கு அப்போ தான் லஞ்ச் ரெடி பண்ண முடியும். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு தூங்கிட்டு அதை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரே ஒரு கை சுண்டல் மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். அரைக்கிறதுக்காக மசாலாஸ் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பச்சை சுண்டலை. இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியலும் கேபேஜ் பொரியலும் பண்ணணும். நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு பொரியலோட எக்கு சேர்த்திடுவோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கேபேஜ் பொரியலோட எக்கு சேர்த்து போகிறோம். இப்போ ஒரு 2-3 வீக்ஸாகவே கேரட்ஸ் எனக்கு இப்படி தாங்க ஆகுது, இத்து போகுது ஈஸியாக. அதை க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. இந்த சீசன் அப்படியா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. சுண்டல் குழம்புக்கு நம்ம மசாலாஸ் இப்போ ரெடி பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கை நிறைய கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா இஞ்சிக்கு நான் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அது அப்புறம் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு முடியாததுனால 1 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 1 தக்காளி அரைஞ்சி போட்டிருக்கேன். இது தாங்க அந்த ட்விஸ்ட்டு. தேங்காய் சட்னி வந்து நைட் நான் இவருக்காக அரைச்சானா இவர் வரல, அதனால ஃப்ரீசரில் வச்சு அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இஞ்சி இருக்குங்கிறனால நம்ம இஞ்சி கம்மியாக போட்டிருக்கோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டல் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்துருக்கிறதுனால சுண்டல் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை, காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய் அரைக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குக்கர் மூடி 4 விசில் விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம துளி கூட எண்ணெயே சேர்க்காமல் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் முட்டை போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் மிளகாய்க்கு பதிலாக சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். முட்டைக்கோஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வத வதன்னு தண்ணி விட்டு வெந்துடும். அதுவும் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே தண்ணி விடும் முட்டைக்கோஸு. அப்போ வந்து வதக்கிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணி வறண்டு போய் காஞ்சி போய் ஆவியாகி முட்டைக்கோஸ் வந்து மொறுமொறுன்னு ஆயிரும். நல்லாயிருக்கும் சாப்பிட. இன்றைக்கி அரிசி வந்து இனியாக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய சாப்பாடு ஊற வைக்கிறதுக்கு மட்டும் அளவாக இருந்தால் போதும். இவர் மார்னிங் சாப்பிட்டு கிளம்பிடுவேன், மதியம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது கொஞ்சம் பழைய அரிசி, ஒரு 1/2 hour ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லாவே வணங்கிருச்சு. இப்போ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வணக்கிட்டே இருந்தோம்னா ரெடி, அவ்வளோதான். காரத்துக்கு மிளகாய், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் முட்டை ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கலவாக மட்டும் உப்பு, கொஞ்சோண்டு மிளகு பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்குன்னு தனியாக எண்ணெய் ஊற்றி அதில் முட்டை உடச்சி ஊற்றினோன்னா ஒட்டாது பாத்திரத்தில். ஆனால் நம்ம பொரியலுக்கே கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். முட்டைக்கும் தனியாக எண்ணெய் ஊற்றலைங்கிறனால கண்டிப்பாக அடி பிடிச்சி தான் ஆகும். ஆனால் அதை நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். நம்ம டெய்லியுமே முட்டை ஆட் பண்ணுறதுனால டெய்லியுமே எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஆட் பண்ண முடியாது. நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸான ஒரு ஆள், அதனால் ஒட்டினாலும் பரவாயில்ல, அதை நான் ப்ரஷ் போட்டு கழுவிப்பேன். அதிகமாக எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஸோ ஒட்டி தான் ஆகும். பட் டேஸ்ட் ஆசமாக இருக்கும் நிஜமாவேங்க. முட்டைக்கோஸும் முட்டையும் போட்டால் செம்மையாக இருக்கும் பொரியல். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயாச்சு. நம்ம இந்த கொண்டக்கடலையும் அரைச்சி போட்டதுனால நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் குழம்பு. வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் வந்து துருவி போகிறதுக்கு எனக்கு சோம்பேறியாக இருக்கும், ஸோ 4 பல் தேங்காய் தோண்டி மிக்சியில் 2 அடி விட்டுட்டோன்னா முடிஞ்சிச்சு. இது பாருங்கள் அவ்வளோ அடி பிடிக்காமல் இருக்குது, கருகருன்னு இருக்கும்ல வெண்டைக்காய் வதக்குனா. ஆனால் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய், பட்டரோ இல்லை நெய்யோ 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ அடி பிடிக்காது. இனியாக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு இருக்கும் போதே இனியா முழிச்சுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. பெட்ரூமில் குட்டி லைட் போட்டு விட்டு வந்துட்டேன்னா எந்திரிச்சு வந்துடுவா, இல்லை நான் மறந்துட்டு வந்துட்டேன் ரூம் இருட்டாக இருந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்துட்டு அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருக்கும், நம்ம போனால் தான் எந்திரிச்சு வருவா, இருட்டுனா செம்ம பயம் இனியாவுக்கு. காலையில் எந்திரிச்சு வந்தோம்னா செம்ம டைட் ஹக் வேணும், 1-5 நிமிஷம் வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் அம்மா ஹக்னா அதுக்கு ஸ்பெஷல். எங்கே இருந்தாலும் சரி ஓடி வந்து முதல்ல அம்மா ஹக், அப்புறம் தான் மற்றவங்களை தேடி போகும். பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு குழம்பும் சாப்பாடும் கொஞ்சம் ஆற வைக்கணும். நல்லா ஆறந்துக்கு அப்புறம் தான் கலக்கிறது. நல்லா குழம்புல சூடாக இருக்கும்போது நெய் ஊற்றிட்டால் ஈஸியாக உருகிரும்.
அம்மாக்கு பிளட் எடுக்கிறதுக்கு ஊசி போடுறது இல்லைடா, அம்மாவுக்கு சுகர் தைராய்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிளட் எடுக்க வராங்க. உச்சா வருது உனக்கு. சுண்டல் குழம்புடா உனக்கு இன்னைக்கு. ஓகே, சுண்டல் குழம்பு, கேபேஜ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல். ஓகேவா? சாப்பிட்டுருவியா? பாப்போம். இது ஏன் பாப்போம், சேர் குட்டி பிசாஸ் மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே எனக்கு ஹைப்போதைராய்டு இருந்துச்சு அண்ட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தது. நான் மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே எடுக்காமல் டயட்னாலேயே நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது டிசென்ட்ரி ஆகி ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாப்பிட ஆரம்பித்ததுனால இப்போ எகெயின் செக் பண்ணுற ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. எனக்கு குளுக்கோஸ் லெவல் ஏறினதுக்கான சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சது, கால் வலிக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ சும்மா எதுக்கும் செக் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளட் சாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 மாதமாக சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேங்கண்ணா, அதனால தான் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்குறேங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு சுகர் ஏறி இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. இங்கே பக்கத்தில் சம்பு லெபார்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்தனா வந்து ரொம்ப பங்க்சுவல், சொன்னார் சொன்ன டைமுக்கு வந்துடுவார். நம்ம டைம் வந்து நம்ம கேட்குற டைம் தான், 6:00 இல்லை 6:30 செவனா 7:30 நம்ம சொல்லிட்டோன்னா ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவார். இனியாவுக்கு புது யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, ஆனால் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்த சைஸே கேட்டிருக்கோம், அதனால் நாளைக்கு தான் கிடைக்கும். ஸோ பழைய யூனிஃபார்மையே அயன் பண்ணிகிட்ருக்கோம். புதுசும் வந்துருச்சுன்னா 4 செட்டையுமே அயன் பண்ணி வச்சிட்டோன்னா வீக்லி ஒன்ஸ் வேலை முடிஞ்சது, டெய்லியும் அயன் பண்ண வேண்டியது இருக்காது. இவர் சென்னையில் யூஸ் பண்ண அழுக்கு துணியெல்லாம் பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது ப்ளஸ் இனியாவோட ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இனியா வந்து இப்போது சாப்பிட போகிறா, இட்லி ரெடி ஆயிடுச்சு ப்ளஸ் குழம்பு ஊற்றியாச்சு. அவளுக்கு சுண்டல் பெருசாக பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா வெள்ளை கலர் இட்லி? போட்டிக்கிறியா? இந்த லஞ்ச் பாக்ஸோட சைஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நான் நிறைய சாப்பாடு போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறீங்க. எங்கள் அம்மாவே வந்து இவ்வளோ சாப்பாடு எப்படி அவள் சாப்பிடுவா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்க்க பெருசாக இருக்கே தவிர உள்ளே இருக்க போர்ஷன்ஸ் வந்து சின்னது தான். 2 ஸ்பூன் தான் போடுறேன் நான் பொரியல். சாப்பாடுமே நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன், ஏன்னா எனக்கு அவள் பொரியல் சாப்பாடு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன். சாப்பாடு வந்து அவள் வீட்டில் கூட நம்ம ஏதாவது எனர்ஜெட்டிக்காக கொடுத்துக்கலாம். பொரியல் அவள் ஃபைபர் எடுத்துக்கணும்னு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த பாக்ஸோட மூடியில் வந்து இந்த மாதிரி வாசர் மாதிரி இருக்குது, அது கிரிப்பாக இருக்கும். அது வெளியில் வந்து சாப்பாடு தண்ணியாக போட்டு வச்சாலுமே ஒழுகாது. நான் குழம்புலாம் நல்லா கொழ குழந்தான் பிசைஞ்சு வைக்கிறேன், பட் அது ஒழுகாது. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் இவங்களோட ப்ராடக்ட் வாங்கினேன். முதல் லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கினேன், நல்லாயிருக்கு. ஸ்நாக் வந்து பனானா போட்டு வைக்கிறேன். தண்ணி வந்து இது ஃபுல்லாக வச்சா வேஸ்ட் பண்ணிடுறா. ஸோ ஒரே ஒரு டம்ளர், கொஞ்சம் மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருவேன். இதில் பாருங்கள், இனியால் நான் அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனியாவுக்கு மாட்டுப்பாலே வந்து இப்போ 3.5 வயசில் தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்கோம். ஒரு 2 வீக்ஸாக தான் பால் குடிக்குது, அதுவும் கருப்பட்டி போட்டு. உனக்கு மீசி இருக்கு இனியா? ஏன்டா போய் விழுந்துடாத, போ.
சில குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்டு போகும்போது எனக்கு இனியாக்கு வந்து காலிலிருந்து கும்பிடணும்னு தோணும். ஜாலியாக குஷியாக கிளம்பி போகுது டெய்லியும் ஸ்கூலுக்கு. மல்லி தண்ணி எப்படியும் 6-7 மணிக்கெலாம் குடிச்சிருவேன், பட் இன்றைக்கி சுத்தமாக ஞாபகமே இல்லை, மறந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சியா சீட்ஸோடு போட்டு குடிக்க வேண்டியதான். துணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் காய போட்டாச்சு. வெயில் அவ்வளோ இல்லைனாலுமே கொஞ்சம் காற்று நல்லா அடிக்கிறதுனால டக்குன்னு காஞ்சிரும். ஆனால் மழை வராமல் இருந்தால் ஓகே. இப்போவே வந்து புரட்டாசி ஐப்பசியில் பெய்கிற மாதிரி அடமழை பெஞ்சிட்ருக்கு. நான் வந்து இப்போது பழைய சோறு சாப்பிட்றத ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் இதை நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லை சோற்றை விட்டுறதா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இன்றைக்கி தயிர் ஊற்றலை. சம்டைம்ஸ் தயிர் ஊற்றிப்பேன், சம்டைம்ஸ் தயிர் ஊற்ற மாட்டேன். பொரியல் வந்து 2 பொரியல் காலையிலேயே பண்ணுறதுனால ஏதாவது ஒரு பொரியல் இப்போ நிறைய வச்சு சாப்பிட்ருவேன். இப்போ வந்து நான் கேபேஜ் பொரியலோடு சாப்பிட்றேன். ரிப்போர்ட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா திரும்பி பேலியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், சாப்பாடு விட்டுற வேண்டியதான். அவர் திடீர்னு மதியம் சாப்பிட்டு தான் கிளம்பி போவேன் அப்படின்னு சொன்னதுனால ரசம் வச்சிட்ருக்கேன். சாப்பாடு வைக்கணும், இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.